தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இளையரசனேந்திரில் செயல்பட்டு வரும் தீப்பெட்டி தொழிற்சாலையை தமிழ்நாடு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜலட்சுமி, அரசு அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் முதலமைச்சர் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கை எடுக்கும் பயனாக சமூக பொருள் இல்லாத வகையில் கட்டுப்படுத்துகின்ற நிலையை இன்றைக்கு தமிழகம் பெற்றிருக்கின்றது. இன்றைக்கு இந்திய அளவில் தமிழகத்திலே தான் சிகிச்சை நோயின் அறிகுறிகள் கண்டறியப்பட்டு சிகிச்சைக்கு சென்றவர்கள் குணமடைகின்ற சதவிகிதம் இந்தியாவிலே தமிழகத்தில் இன்றைக்கு அதிக அளவில் இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு நமது மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட 27 பேர் முதல்ல இந்த நோயின் அறிகுறியோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒருவர் உயிரிழக்க நேர்ந்தாலும் 26 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்கள். இதுவரை 19 பேர் சிகிச்சை குணமடைந்து சென்ற வாரம் வரை சிகிச்சை பயன்பெற்று நலம் பெற்று சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார்கள். இன்றைக்கு காலையில் இன்றைக்கு ஒரு 3 பேர் இன்றைக்கு நலம் பெற்று வீடு திரும்புகின்றார்கள். இனி மொத்தமாக நமது மாவட்டத்தை பொறுத்தளவில் எடுத்துக்கொண்டால் இன்று 3 பேர் தான் மருத்துவமனையில் இருக்கின்றார்கள். அதில் கூட ஒரு 2 பேர் நாளை அல்லது நாளை மறுதினம் மருத்துவமனையிலிருந்து வெளியேறி உள்ள நிலை இருப்பதாக மருத்துவர்களின் அறிக்கை பெறப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் 143 பேர்களுக்கு மாதிரி கண்டறியப்பட்டு நமது மாவட்டத்தில் ஏற்கனவே இப்போ புதிதாக உருவாக்கப்பட்ட மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கிய நமது மாவட்டத்திற்கு வழங்கிய அந்த ஆர்டிபிசிஆர்னு சொல்லக்கூடிய அந்த பரிசோதனை ஆய்வகத்தின் மூலமாக பரிசோதனை செய்யப்பட்டதில் 143 பேருக்கும் நெகட்டிவாக வந்திருக்கிறது. யாருக்கும் கொரோனா தொற்று இல்லை என்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இனி 2 பேர் நாளையில் நாளை மறுதினம் வெளியேறிவிட்டால் ஒருவர் தான் மருத்துவமனையில் இருக்கின்ற நிலையை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் மக்கள் சுய ஊரடங்கை அரசு அறிவித்தபடி கடைபிடித்ததன் காரணமாகவும் அரசும் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக இந்த நிலையை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த நேரத்தில் மக்கள் சுய ஊரடங்கை கடைபிடிக்கின்ற நேரத்தில் மக்களின் பல்வேறு தரப்பினர்களும் பாதிக்கப்படக்கூடாது, அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை அதை பணிபுரிகின்ற கட்டுமான தொழிலாளர்கள், தொழிற்சங்கங்கள் மூலமாக பதிவுபெற்றவர்கள் மற்றும் பல்வேறு நிலைகளில் இருந்தவர்களுக்கு 83 லட்சம் பேர்களுக்கு 1000 ரூபாய் அறிவித்து அதில் அனைத்து தரப்பினரும் சமுதாயத்தில் பின்தங்கிய பல்வேறு தரப்பினரும் பயன்பெறுகின்றவர்களை 83 கோடி ரூபாய் முதல்ல ஒதுக்கி அவருடைய கணக்கில் 1000 ரூபாய் அதாவது அதுபோல் பத்திரிகையாளர்கள் பொறுத்தவரை 3000 ரூபாய் அறிவித்து அரசாணை வெளியிடப்படுகின்ற நிலையில் ஒரு இன்று அல்லது நாளையில் அவர்களுக்கு கிடைக்கின்ற நிலையில் அறிவிப்பு வர இருக்கின்றது. இந்த நிலையில் அந்த 83000 தொழிலாளர்களில் 83 லட்சம் தொழிலாளர்களில் பட்டாசு தொழிற்சாலைகள் போன்றவர்களாக இருந்தார்கள். அதில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் பணிபுரிகளில் விடுபட்டிருக்கின்றார் என்ற தகவலை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்றவுடன் அந்த தொழிற்சாலை சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் தொழில் அதிகாரிகளும் மற்றும் இங்கே உள்ளவர்கள் மூலமாக அரசுக்கு மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு சென்றவுடன் இன்று காலையில் 1778 தீப்பெட்டி தொழிற்சாலைகளை பணிபுரிகின்றவர்களுக்கு 21770 தொழிலாளர்கள் பயன்பெறுகின்ற மகத்தான அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார். அந்த அறிவிப்பின் மூலமாக குறிப்பாக நமது மாவட்டத்தில் அந்த தொழிற்சாலையில் தீப்பெட்டி தொழிலாளர்கள் அதிகமான அளவில் பயன்பெறுகின்ற நல்ல அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அவர்களுக்கு நான் நன்றார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இல்லை, அது சுகாதாரத்துறை அறிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசுக்கு நீங்கள் தொலைக்காட்சியில் பார்ப்பீர்கள். அது மாநில அளவில் உண்டான அறிக்கையில் மொத்தம் இந்திய அளவில் எத்தனை மாவட்டங்களில் தொற்று தினசரி இருக்கின்றது அவருடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசு வலியுறுத்தி கொடுக்கின்றது, சுகாதார நிறுவனம் வலியுறுத்தி கொடுக்கிறது. அந்த சுகாதார நிறுவன அறிக்கையின் அடிப்படையில் அங்கங்குள்ள அரசுகள் அதுக்குண்டான நடவடிக்கை நமது மாநிலத்தை பொறுத்தளவில் எங்கெல்லாம் தொற்று அதிகமாக இருக்கின்றதோ அந்த சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசு இன்றைக்கு அறிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. நான் முதலில் சொன்னதை போல் நமது மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு வெளியேறுகின்றவர்கள் இன்றைக்கு 3 பேர் வெளியேறிவிட்டால் இனிமேல் அங்கே மருத்துவமனையில்
இரண்டே பேர்கள் தான் இருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது. மூன்று பேர் தான் இனிமேல் மருத்துவமனையில் எஞ்சிய மூன்று பேர் தான் மருத்துவமனையில் இருக்கின்றார்கள். அவர்களும் என்று விசாரித்ததில் நாளை அல்லது நாளை மருத்துவனா இரண்டு பேர் வெளியே சென்று விட்டால் ஒருவர் தான் இருக்கின்ற நிலை வரும். அந்த ஒருவரும் வெளியேற்றி விட்டால் நமது மாவட்டத்தில் இல்லை என்ற நிலை உருவாகும். இப்படி அந்த ஆங்காங்கே உள்ள நிலைகளுக்கேற்ப சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படியிலே மத்திய அரசு வழிகாட்டியின்படியே நமது மாநில அரசு அந்த நடவடிக்கை எடுத்தது. இல்லை, அதில் முதன் முதல்ல துவக்கியது தமிழகத்திலே தான். சென்னையில் வாழ்கின்ற மக்களுக்கு அதிகமான மக்கள் சென்னையை பொறுத்தவரை 1 கோடி பேர் வாழ்கின்றார்கள். வீடு வீடாக சென்று மாநகராட்சி மூலமாக மக்களுக்கு சோதனை கண்டறியப்பட்டது முதன் முதலாக சென்னையில் தான், தமிழகத்தில் தான் அந்த நடைமுறை வந்தது. இன்று அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்களில் குவாரண்டைன் என்று சொல்லக்கூடிய தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அனைத்து வீடுகளிலும் இல்லங்களில் எங்கு தேவைப்படுகிறதோ அனைத்து பகுதிகளிலும் வீடுகளோடும் மாதிரி எடுத்து இன்றைக்கு உதாரணத்துக்கு நமது மாவட்டத்தில் பசுவந்தனையில் ஒருத்தர் கண்டறியப்பட்டால் உடனடியாக மாதிரியெல்லாம் அனைத்து அங்கே உள்ள அத்தனை பேருக்கும் மாதிரி இருக்கிறது. அதே போல் அய்யனாருத்து பகுதியில் எடுக்கப்பட்டது இப்போ அனைவருக்கும் நோய் இல்லை நெகட்டிவ் என்ற நிலையை கண்டறிகின்றது. எங்கு தேவையோ அங்கே அந்த சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது.